இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா கார்னும் அந்த சீஸ் அதுக்கு அப்புறம் மைனஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் மேலன் இவ்வளோ பெரிய மக்கில் வந்து இந்த ஜூஸ் எவ்வளோ நினைக்கிறீங்க? இந்த பன்னீர் டிக்காவை நம்ம வந்து சிக்கன் டிக்காவாக நினச்சி இந்த மாதத்துக்கு இப்படி தான் சாப்பிட்டாகணும். ஒரே லேயர் இருக்குது, ஸோ என்னால் ஃபுல்லாக கிடைக்க முடியல. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலா கண்ணன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நான் வந்திருக்க இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கத்தில் இருக்க ஹல்ஃபர்ஸ் அப்படின்ற ஒரு பார்பிக்யூ சென்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இது ஒரு சின்ன ஷாப் தான். ஸோ இன்றைக்கி சண்டே ஈவினிங் வந்து எங்கேயாவது போகலாம், சும்மா அப்படி ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அப்படியே புறப்பட்டு வந்தோம் நாங்கள். மடிப்பாக்கத்தில் மெயின் ரோட்லேயே இந்த ஷாப் வந்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரில்டு பார்பிக்யூ, அதுக்கப்புறம் வெஜ்ஜில் வந்து வெஜ் பர்கர், எல்லா விதமான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் இருக்குது. ஒன்லி பிரியாணியை தவிர மற்றபடி எல்லாமே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ எல்லா மில்க் ஷேக்ஸும் இருக்குது, அதுக்கப்புறம் ஜூஸஸ் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்ஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மெயின் ரோட்லேயே கரெக்டாக வந்து பாரத் பெட்ரோலியம் எதிர்க்கே இந்த ஷாப் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே இந்த சைடு போகிறோம் அப்படின்னா நீங்கள் அப்படியே காரை நிப்பாட்டிட்டு வாசல்லையே வந்து சுட சுட வந்து கிரில்டு பார்பிக்யூ எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து இப்போ புரட்டாசி மாதம் அதனால் அப்படின்றதுனால நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் ஷோ பண்ணிவிட்டு நான் வந்து வெஜ்ஜு மட்டும்தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறேன். ஸோ வந்து வெஜ்ஜு பர்கர், அதுக்கப்புறம் சாண்ட்விச், ஜூஸஸ் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் ப்ரைஸஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காஸ்ட்யூம் ஸ்பான்சர்ட் இந்த மாதிரி சூப்பரான காட்டன் குர்த்தி எல்லாமே ஸ்வப்திக் ஃபேஷன்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்குற ரெண்டு பேரை கமெண்ட் வந்து யார் வந்து விடாமல் போடுறீங்களோ அவங்கள ரெண்டு பேர் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்வப்திக் ஃபேஷன்லேருந்து 500 கிஃப்ட் வவுச்சர் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த கிஃப்ட் வவுச்சரில் நீங்கள் அவங்க ஷாப்லேயே போயிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதம் இன்னும் முடியறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 5 டேஸ் தான் இருக்குது. நான் அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன் யார் அந்த ரெண்டு லக்கி வின்னர் கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கிற நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே நான் ஷோ பண்ணிடுறேன். அண்ட் வெஜ்ஜில் நான் வந்து என்னெல்லாம் எப்படி இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ரேட் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து இப்போது சண்டேக்கு வந்து ஈவினிங்கில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஸ்டார்டர்ஸு எல்லாமே வந்து சாப்பிட்றதுக்காக வந்து உட்காந்தாச்சு. ஸோ நான் வந்து வெஜ்ஜில் வந்து என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா வெஜ் பர்கர், அதுக்கப்புறம் வந்து சாண்ட்விச், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் பன்னீர் டிக்கா, அதுக்கப்புறம் ஸ்மைலி எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே ஹீட் ஆக போது, ஹீட் குறைஞ்சிட போதுன்னு அவங்க அழகாக வந்து ஒரு கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த கவரெல்லாம் வந்து அப்படியே பிரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலாக தேஜாயும் நானும் சேர்ந்து தான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஏன்னா இதில் வந்து ஸ்மைலி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் வந்து தேஜாய்க்கு பிடிச்ச ஐட்டம்ஸ். ஸோ குழந்தைங்கள்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஈவினிங்கில் வந்து இப்படி வந்து சாப்பிட்டுட்டு போகலாம். அதனால தான் தேஜாயும் உட்கார வச்சு தான் இன்றைக்கி ரிவ்யூவில். ஸோ அவன் பாருங்கள், அவனோட ஐட்டமை ஃபஸ்ட்டு வந்து பிரிச்சிடறான். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். தேஜாய் வந்து ரொம்ப ரெடியாக இருக்கான். இது வந்து அவனோட ஐட்டம், இந்த ஸ்மைலி, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் வந்து இவருக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ். எனக்கு வந்து பர்கர் பிடிக்கும், அண்ட் சாண்ட்விச் பிடிக்கும், அண்ட் பன்னீர் டிக்கா இதெல்லாம் நான் வந்து சாப்பிட்றதுக்காக ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ தேஜாய் வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வரவங்கெல்லாம் ஃபேமிலியோடு வந்தாங்கன்னா வாங்கிட்டு கூட போயிடுவாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா இருக்கா? சூப்பர். ஸோ தேஜாய் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா இருக்குன்ட்டாரு. ஸோ நானும் வந்து ட்ரை பண்ணிடுறேன். அடுத்து வந்து அவர் அதுக்குள்ளே ஸ்மைலிக்குள்ளே போயிட்டாரு ஃப்ரெண்ட் ஃபேஸ் ட்ரைட் பண்ணிட்டு. ஸோ நான் ஒன்று, நீ ஒன்று, சியர்ஸ். இஷ்டால் நல்லா முரு முருன்னு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பசங்களுக்கு இந்த ஸ்மைலி அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். தேஜாய் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை விட்டுட்டான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மைலிக்கு வந்துட்டாங்க கடகடன்னு. எனக்கும் அந்த ஸ்மைலி ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்து நம்ம வந்து சாண்ட்விச்சுக்குள்ளே போகலாம். ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு சாண்ட்விச்சு. ஸோ அதில் ஃபுல்லாகவே வெஜிடேபிள்ஸ் வச்சு சீஸு அதெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு பீஸும் இருக்குது, நான் தான் கவனிக்கல. ம்,
நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளரிக்காய், வெங்காயம், கேரட், புதினா நல்லா வச்சு கொடுத்துருக்காங்க. புள்ளி வந்து வெஜிடபிள்ஸ் போட்ட சாண்ட்விச் வந்து சாப்பிட்டுட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வெஜ் பர்கர். நிறைய வந்து நான்வெஜ் பர்கர் தான் வந்து சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ் பர்கர். இதை ஃபுல்லாக என் வாயில் கிடைக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியலை, பட் ஐ வில் ட்ரை. நிறைய சீஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக அப்படியே ஒழுகுது. அந்த சீஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே சீஸ் ஒரு லேயர் வச்சுருக்காங்க, அண்ட் குடமிளகா இதெல்லாமே வச்சுருக்காங்க. ஒரே லேயர் இருக்குது. ஸோ என்னால் ஃபுல்லாக கடிக்க முடியல, இவ்வளோ தான் கடிக்க முடியுது. ஆக்சுவலாக அந்த பர்கர் வாங்கினா ஏதோ ஒரு கஷ்டம், இவ்வளோ பெருசாக எடுத்து என் வாய் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக எடுத்து கடிக்கிறது அப்படின்றது முடியாத ஒரு காரியம். நான் என்ன பண்ணுவேன்னா தனித்தனியாக எடுத்து சாப்பிடுவேன், என் ஹஸ்பண்ட் கூட திட்டுவார், அப்படியே சாப்பிட்டாதான் நல்லாயிருக்கும்னு. இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் லேயருக்கு பதிலாக பொட்டேட்டோ அதெல்லாம் கலந்த மாதிரி அந்த கட்லட் மாதிரி உள்ளே வச்சுருக்காங்க, ரவுண்டாக. அண்ட் சீஸ் வச்சுருக்காங்க, குடமிளகா. ஸோ வெஜ்ஜு பர்கரே வந்து நம்ம இப்போதைக்கு நான்வெஜ் சாப்பிடல அப்படின்னாலும் இதெல்லாம் வந்து சாப்பிடும்போது எனக்கு நான்வெஜ் மாதிரியே தான் இருக்குது. நான் தனியாக பிரித்து பிரித்து சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ரேட்டில் தான் இருக்கீங்க. அதே மாதிரி இங்கே வரீங்க ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 10 ரூபீ கொடுத்தா உங்களுக்கு வந்து ஒரு வாட்டர்மேலன் ஜூஸ் அந்த மாதிரி ஒரு ஜூஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து நார்மலாக இந்த சைடு நம்ம வந்து ஏதாவது வாங்குகிறோம், இப்போ ஒரு சாண்ட்விச் வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 10 ரூபீ கொடுத்தா வந்து உங்களுக்கு வந்து வாட்டர்மேலன், பப்பாயா இந்த மாதிரி ஜூஸஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராவே கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியும் வாங்கி குடிச்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர்மேலன் இவ்வளோ பெரிய மக்கில் வந்து இந்த ஜூஸ் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் 30 ரூபீஸ் தான் இந்த ஜூஸு, பட் வந்து இவ்வளோ பெரிய ஜாரில் அவங்க வந்து 30 ரூபீஸ்க்கு கொடுக்குறாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம வந்து 10 ரூபீஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணால் ஒரு ஜூஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னால் இல்லையா? ஸோ உங்களுக்கு பப்பாயா, அதுக்கப்புறம் வாட்டர்மேலன், அதுக்கப்புறம் வந்து பைனாப்பிள் அந்த மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபீஸ் தான். ஒரு சாண்ட்விச் வாங்கிட்டு 10 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணால் இந்த ஒரு ஜூஸ் கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் சாப்பிட்டோம் இல்லையா? ஸோ கொஞ்சம் ஜூஸும் குடிப்போம், பைனாப்பிள் பயங்கரமாக இருக்குது. ஸோ பர்கர் சாப்பிட்டாச்சு, நம்ம அடுத்து வந்து பன்னீர் டிக்கா. இந்த பன்னீர் டிக்காவை நம்ம வந்து சிக்கன் டிக்காவாக நினச்சி இந்த மாதத்துக்கு இப்படி தான் சாப்பிட்டாகணும். பப்பாயா ஜூஸ் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து 20 ரூபீஸ் தான். நீங்கள் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா தாராளமாக குடிச்சிட்டு போகலாம். பப்பாயா வந்து எப்படி இருக்குன்னா நான் பப்பாளி பழத்தை வந்து அப்படியே அரைச்சி ராவாக குடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா திக்காக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோ நம்ம வந்து இந்த பெரிய ஜாரில் வந்து நீங்கள் வாட்டர்மேலன் வந்து சொன்ன இல்லையா, 30 ரூபீஸ்க்கு இவ்வளோ பெரிய ஜாரில். ஸோ இந்த ஜூஸையும் வந்து ட்ரை பண்ணலாம். வாட்டர்மேலன் பொதுவாகவே ரொம்ப நல்லது. ஸோ நம்ம அடுத்து வந்து பன்னீரை வந்து ஒன்று தான் எடுத்து சாப்பிட்டேன். ஸோ அடுத்து புதினாவோட சேர்த்து பன்னீரை வந்து ட்ரை பண்ணலாம். நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சாலடு, வெஜ்ஜில் எல்லாமே கலந்த சாலடு, கேரட், அதுக்கப்புறம் மாதுளை பழம், பப்பாளி, வெள்ளரிக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா சாலட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாலட் வந்து பயங்கரமான ஒரு டேஸ்ட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சாலட்லாம் நீங்கள் வந்து ஸ்டார் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ரேட் இருக்கும். ஸோ இந்த சாலட் பார்த்தீங்கன்னா 70 ரூபீஸ் தான், பட் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. எல்லா விதமான ஃப்ரூட்ஸ் வந்து இதெல்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆக்சுவலாக இந்த ஸ்டார் ஹோட்டல்லாம் போனப்போ இந்த சாலட் சாப்பிட்டதில்லை, பட் இங்கே நான் ட்ரை பண்ணும்பொழுது எனக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் சாலட் சாப்பிட்டோம் இல்லையா, லைம் ஜூஸும் போட்டு கொடுத்துருக்காங்க. பயங்கரமான ஒரு இதமாக ஈவினிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஹாட்டாக இருக்குது சண்டே. ஸோ இந்த இதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு இப்படி ஜூஸ் வந்து அதுவும் எல்லாமே ஃப்ரூட் ஜூஸாக வந்து குடிக்கிறது அப்படின்றது ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கார்ன், இது அதாவது கார்ன் சாண்ட்விச். ஸோ இது பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா கார்னும் அந்த சீஸு அதுக்கப்புறம் மைனஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதுலேருந்து ஒரு லேயர் மட்டும் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இது ரொம்ப சின்ன ஷாப் தான், ஆனால் இவங்க போட்டு கொடுத்துருக்க அந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பெரிய காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது, உட்கார்றதுக்கு பிளேஸ் அந்தளவு கம்மியாக இருந்தாலும் நிறைய வந்து டேக் அவேவும் வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க, அண்ட் நின்னபடியே சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஸோ நான் வந்து ஃபேமிலியோடு வந்ததுனால உட்காந்து எல்லாத்தையும் ஒரு புடி பிடிக்கணும்னு உட்காந்துட்டேன். நல்லா கான் போட்டு பண்ணியிருக்காங்க.
ஸோ நான் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து சாப்பிட்டேன், ஸ்டார்டர்ஸில் எல்லாமே சாப்பிட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணிடலாம். ஸோ வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் வந்து பயங்கரமாக போட்டு கொடுத்துருக்காங்க, பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. நான்வெஜ் சாப்பிடாத ஒரு ஏக்கத்தை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து போக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இவங்கக்கிட்ட நான்வெஜ்லேயும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, கிரில்டு, பார்பிக்யூ, டிக்கா, ஷவர்மா எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் விஷுவலில் கூட பார்த்துருப்பீங்க. பட் நாம் வந்து ஒன்லி வெஜிடேரியன் தான் சாப்பிட போகிறோம் இந்த மாதம் ஃபுல்லாக. ஆக்சுவலாக அந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா காய்கறி வந்து பொடியாக அரிஞ்சு போட்டு கார்ன் தான் போட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது. கேட்கவே மனசு வரல, அந்தளவு டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நான்வெஜ் டிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து விஷுவலில் பார்த்துருப்போம், ஏன்னா என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக நான் வந்து இதை தனியாக ஒரு பிளேட்டில் வாங்கி காட்டுறேன். பட் நம்ம சாப்பிட போகிறதில்ல, நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக வெஜ்ஜில் வந்து நம்ம எல்லா ஐட்டமும் வந்து கவர் பண்ணியாச்சு, எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த சைடு வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா சிக்கன் ஸ்வீட் கேபாப் அது வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது, அதுக்காக நான் இதெல்லாம் காட்டுறேன். நம்ம அடுத்த மாதம் புரட்டாசி முடிஞ்ச உடனே நான்வெஜ்ஜு 49 rupees வந்து ஷவர்மா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து நான்வெஜ்ஜில் கிரில்லு, பார்பிக்யூ, சிக்கன் டிக்கா, ஷவர்மான்ட்டு எல்லாத்தையும் ஒரு குடி பிடிக்கிறோம். ஏன்னா ஃபலூடாக்காக நான் வெயிட்டிங். ஸோ ஃபலூடா வந்ததும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. அதான் சொல்கிறேன், இந்த இடத்துல இந்த சின்ன ஷாப்பில் இவ்வளோ டேஸ்ட்டாக இவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எல்லாமே வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு டேஸ்ட்டு. ஸோ அந்த டேஸ்ட்டை இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராகவே இருக்குது. ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபலூடா வந்து வந்தாச்சு. இந்த ஃபலூடாவில் பார்த்தீங்கன்னா 3 flavor ஐஸ்கிரீம் வந்து போட்டிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸ்ட்ராபெரி போட்டிருக்காங்க, பைனாப்பிள் அண்ட் வெண்ணிலா, 3 flavor போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ், அதுக்கப்புறம் மாதுளை பழம், இதெல்லாம் பப்பாயா அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல்ல வாங்கியிருக்கேன் நான். இது வந்து 120 rupees வருது இந்த ஃபலூடா. ஸோ இதுலேயே இன்னொன்று பார்த்தீங்கன்னா 70 rupees இருக்குது. பட் 120 rupees நிறைய ஐஸ்கிரீம் போட்டு இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஓ மை காட், எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி சாப்பிட்றதுனே தெரில எனக்கு. ஸோ யம்மி. பயங்கரமான ஒரு ஃப்ளேவரில் இருக்குது, நிறைய நட்ஸு அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஓ பயங்கரமாக இருக்குது, எல்லா ஃப்ளேவரையும் கலந்து நிறைய ஃப்ரூட்ஸ் உள்ளே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் உள்ளே போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி ஃபலூடானாலே அந்த நிறைய அந்த ஜெல்லி தான் போடுவாங்க, பட் இவங்க வந்து அதில் ஃபுல்லாகவே ஃப்ரூட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேற லெவல் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சொல்லணும். ஸோ அடுத்த மாதம் புரட்டாசி முடிஞ்ச உடனே நான்வெஜ்ஜுக்கு நம்ம வந்து கெபாபு, அதுக்கப்புறம் சீ கெபாப் இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு வரப்போகிறோம். வெஜிடேரியன்லேயே வந்து சாண்ட்விச், அதுக்கப்புறம் பர்கர், ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஸ்பெஷலி இதை பார்த்தீங்கன்னா இந்த சாலட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாலடு. ஆக்சுவலாக மற்றதெல்லாம் விட பாருங்கள், இது நான் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ மடிப்பாக்கம் இந்த சைடு, வேளச்சேரி, பள்ளிக்கரணை எங்கே இருக்கிறவங்க இந்த சைடு வந்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே பாரத் பெட்ரோலியம் பங்க் எதிர்க்கியே வந்து இந்த ஷாப் இருக்குது. ஸோ நீங்கள் காரில் போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க, எங்கே போனாலும் நிப்பாட்டி நீங்கள் வாங்கிட்டு கூட போயிடலாம், இல்லை சாப்பிட்டுட்டு கூட போகலாம். ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சீப்பான ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஷவர்மாலாம் 49 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் நீங்கள் வந்து ஏதாவது சாண்ட்விச் வாங்கினீங்கன்னா 10 rupees பே பண்ணால் உங்களுக்கு வந்து ஜூஸஸும் வந்து கிடைக்குது. ஸோ எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இந்த ஷாப்பில் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல் அகிலா லைஃப் ஸ்டைல் சேனலையும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.